birthday to you. 32. Are you 33? Are you 34? Are you 35? Are you 36? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலீஸ் டேரி. நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே விலாக் தான். ஸோ என்னோடய பர்த்டே விலாகை வந்து நம்மளோட சேனலில் ஒரு எப்பயுமே நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மெமரியாக எல்லாத்தையுமே வந்து போடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு மெமரி. காலையிலேருந்தே வந்து என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பயங்கரமான சர்ப்ரைஸ்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய கிஃப்ட்டுமே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்குது. ஸோ கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா என்ன கிஃப்ட்டு, இப்போ கூட ரெஸ்டாரண்ட் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன ரெஸ்டாரண்ட்ப்பா சொல்லுங்களேன், நானும் காலையிலேருந்து கேட்குறேன் என்ன ரெஸ்டாரண்ட்டு, என்ன க்யூசின் போக போகிறோம் அப்படின்லாம். ஆனால் வந்து என்ன க்யூசின், இத்தாலியனா மெக்சிகனா ஒரு கிரில் ஜப்பனீஸா குசைன்லாம் சொல்ல முடியாது. ஆஹா, ஏதோ கிரில்லாம். ஆனா எனக்கு வந்து இந்த சைனீஸ் ஜப்பனீஸ் இதெல்லாம் வேணாம், ஏற்கனவே நிறைய சாப்பிட்டுட்டோம். இந்தியன் எப்பயுமே சலிக்காது, பட் வீட்லயே இந்தியன் தான் சாப்பிடுறோம். சரி, அதனால என்னம்மா ஹிபாச்சியும் இல்லையா? அதனால் வந்து என்ன ரெஸ்டாரண்ட் அப்படின்னே தெரியல, பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. ஸோ வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பர்த்டே கேக் கட்டிங் அண்ட் தென் இதெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என்னோடய ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இல்லையான்ட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தாலே அதில் வந்து என்னோடய ஏஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன நினைக்காதீங்க. ஸோ என்னைக்கு நான் வந்து கிவ் அவே கொடுக்குறேனோ அன்னைக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் யார் ஃப்ரீக்வெண்ட்டாக வராங்களோ சைலண்ட்டாக அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக வந்து என் சைட்லேருந்து ஒரு கிஃப்ட் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து கமெண்ட் செக்ஷனில் இன்ன வரைக்கும் வந்து நிறைய தடவை கமெண்ட் போட்டவங்க நேம்லாம் வந்து நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், நான் போட்டோனையும் வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஸோ விலாக்குள்ளே போயிடலாமா? Happy birthday, dear mommy. Happy birthday to you. Are you 10? Are you 20? Are you 30? Are you 31? Are you 32? Are you 33? Are you 34? Are you 35? Are you 36? Are you 37? Are you 38? Stop. You 38? 38 complete. So 38 done. Okay. Thank you. Daddy, be careful. அது வேற ஒரு இடத்துல பத்திரமா வைக்கணும். Daddy, be careful. These are the trick candles. Be careful. ஊதிட்டே ஈஸி அப்புறம் இல்ல மறுபடியும் ஆன் ஆயிரும் அதே. ஓ அப்ப ஊதி மறுபடியும் ஆன் ஆச்சு. ஓகே ஓகே. ஊதி ஊதினோனிமே மறுபடியும் ஆன் ஆகும். தண்ணியில நினைச்சா தான் ஸ்டாப் ஆகும். Thank you for the cake. Daddy, வரல ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டீங்க. Daddy, வாங்க. அங்க வாங்க, இங்க வாங்க.
ஊட்டாம எல்லாம் ஊட்டத மட்டும் வாங்கிடுங்க. கடையில இந்த கப் கேக் வாங்கணும். காலையில இருந்து அந்த கிஃப்ட் அந்த பக்கம் போகாத இந்த பக்கம் போகாத இது எடுக்காத அதை எடுக்காத இதுவே இருக்கிறது 1BHK ஹவுஸ். இதுல வந்து அங்க போகாத இங்க போகாத இப்ப கொஞ்ச நேரம் கேட் பண்றதுக்கு முன்னாடி கூட ரூமுக்குள்ள வராத அப்படின்னு ஏற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையும் இங்க வைங்க. நாலு கிஃப்ட். ஏன் இந்த வருஷம் இத்தனை கிஃப்ட்? என்னவா இருக்கும்? கல்லகில்ல ஏதாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களாப்பா? கிழிச்சிட்டா? இதான் பேக் பண்ணீங்களா ரூம்ல? இப்ப ரூம்ல என்ன பண்ணீங்க? பயங்கரமா ஏதோ சீக்கிரட் எல்லாம் பண்றாங்க. என்னது இதெல்லாம்? என்ன கிஃப்ட் தெரியுமா அப்பா? காஸ்ட்லியான கிஃப்ட். எதுக்கு இதெல்லாம்? வாவ், என்ன கிஃப்ட்னா S24 Plus. இது ஃபர்ஸ்ட். இத ஓபன் பண்ணி பார்க்கலாமா? எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட போன் வந்து உடஞ்சிருச்சு. உடஞ்ச போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிஃப்டா? பட் எக்ஸ்பென்சிவ். S24 வந்து காஸ்ட்லி தான். போன் கவர்.
ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மள கேட்டு வாங்கி கொடுக்கறது கவரு எல்லாம் நேரம் பார்த்துடலாம். வாவ் கிளியர் ஒன் ப்ரொடெக்டர் எனக்கு ஹை தாமரை செல்வி, வர்ஷிதா ஸ்ரீ, சதீஷ்குமார் சென்டியூன் கிஃப்ட் கார்டு மெசேஜ் ஃப்ரம் மிஸ் வர்ஷிதா ஸ்ரீ. ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க் யூ மம்மி. தட்ஸ் ஃபார் பெடிக்யூர். பெடிக்யூரா? ஒண்ணுமே அட்ரஸ்லாம் போடல. மெயில்ல. அப்படியா? $50? $50. ஓ மை காட், $50 பெடிக்யூர் போகிறதுக்கு. செம்ம. யூஎஸ் வந்ததுல இருந்து வந்து நான் பெடிக்யூரே போனதில்ல. லைஃப்ல நான் பெடிக்யூரே பண்ணதில்ல. பட் வந்து சொல்லியிருக்கிறேன் ஒரு தடவையாவது பண்ணணும், நான் வீட்லயே பண்ணிப்பேன். ஸோ பெடிக்யூருக்குலாம் வந்து கிஃப்ட் கார்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. இந்த வருஷம் குரு பெயர்ச்சி நல்லாதான் இருக்கு போல. மே மாசத்துல இருந்து சொந்த குரு பெயர்ச்சி ஒரு மாசம் முன்னாடி இருந்து பழிக்குது. எனக்கு பிடிச்ச கலரே இருக்கு. இது ப்ளூவா பர்பிளா? என்ன பர்பிள் கலர், பர்பிள் ட்ரெஸ். எல்லாம் ஆக்சிடென்டா போட்டது. இந்த வருஷம் வந்து பர்பிள் தான் என்னோட ஃபேவரட் கலர் போல. பர்பிளாவே அமையுது எல்லாமே. பர்பிள் நான் இந்த ட்ரெஸ் தான் போட போறேன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இங்க யூஎஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்துடும். அதுல ஏதோ ஒண்ணுதான் நம்ம சூஸ் பண்ணுவோம். போன் எஸ் 24 சூப்பரா இருக்குல்ல. இதுல போட்டா அப்படி இருக்கு. ஃபைனலி ஒரு கிரில் ரெஸ்டாரண்ட். ஸோ இதுதான் அது. ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது பூராவே போர்க்கு, இதே தவிர இருக்குது.
ஸோ இதில் அப்படியே தொலைவி பிடிச்சி நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் வந்து சிக்கனும் அதே மாதிரி சீ ஃபுட்டும் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைனலி நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு சிக்கன் தான் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா சிக்கனும் நாங்கள் சீ ஃபுட் பிளேட்டர் மாதிரி வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா ஸ்கேலப்ஸு அந்த இதோடு கொடுத்துருந்தாங்க ஷெல்லோட. ஸோ எல்லா ஃபுட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா பேர் வந்து கியூரோபுட்டா அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் கியூசின் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரிங்க்குமே பார்த்திங்கன்னா உள்ள எல்இடி லைட்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அவங்க கொடுத்த பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா டப்பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையுமே வந்து டேஸ்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து பெருசாக மெயின் கோர்ஸ் வந்து போகலை. ஜஸ்ட் வந்து ஸ்டார்டர்ஸ் வந்து கிரில்லில் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து சில்லியன் சீபாஸு அதே மாதிரி வந்து ஷ்ரிம்ப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. ஃபைனலி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரெஸ்டாரண்ட்டில் எல்லா ஃபுட்டுமே வந்து சூப்பராக இருந்தது. ஒன் டைம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரு. ஸோ எல்லாமே இதில் வந்து ஒரு வெஜ்ஜு ஜுகினியை வந்து மொசரில்லா உள்ள வச்சு க்ரில் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே செம சூப்பராக இருந்தது. அதுவுமே வந்து இந்த பிளேட்டரில் வரும் பாருங்கள் அடுத்தது. இந்த பர்த்டே பார்த்திங்கன்னா பயங்கரமாக மெமரபுளாக இருந்தது. ஸோ எவ்ரி பர்த்டே வந்து மெமரபுளாக தான் இருக்கும். பட் இந்த பர்த்டேயில் பார்த்திங்கன்னா ஃபோன் கிஃப்டெல்லாம் வந்து எனக்கு தெரியாமையே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக அதை வந்து அந்த சர்ப்ரைஸ் வந்து எனக்கு கேக் வெட்டி அந்த மொமெண்ட்டில் தான் எனக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட்டு கூட. ஏன் இவ்வளோ எல்லாத்தையும் வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. என்னோடய பர்த்டே ஃபைனலாக வந்து டெசர்ட்டோட முடிச்சிட்டோம். ஸோ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் டு கம்லீஸ் டைரி.